வணக்கம் பீப்பிள்ஸ், ஐம் ரனி ஃபிலிப். ஸோ பழசெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் டேரக்டர் சிவா அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் போல். அவர் பழைய படத்தோட கதையை மறுபடியும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி டேரக்டர் சிவா மறுபடியும் எடுத்து வச்ச கதை தான் அண்ணாத்து. பெரிய கேஸ்டிங், நிறைய தெரிஞ்ச முகங்கள், கீர்த்தி சுரேஷ் ரஜினிக்கு தங்கச்சி, நயன்தாரா ரஜினியோட லவ்வர், இது ரெண்டுமே. படத்தை மியூட்ல போட்டு பார்த்தோம்னா ரஜினிக்கு நயன்தாரா லவ்வராகவும் கீர்த்தி சுரேஷ் தங்கச்சியாகவும் தெரிய மாட்டாங்க. மேபி இந்த படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த படம் கொஞ்சம் ஓடி இருக்கும் போல. படத்துல எமோஷன் இல்லை, எமோஷன்ல தான் படமே இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுச்சு, பட் மக்கள் மனசுல கெட்ட பேர் தான் வாங்குச்சு. படத்துல மொத்தம் 2 வில்லன்ஸ், அண்ணன் ஒன்று, தம்பி ஒன்று. தம்பி கேடு கெட்டவன், அண்ணன் அதை விட கேடு கெட்டவன். தம்பி வில்லனுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி செய்ய நம்ம அண்ணாத்த உள்ள வராரு, அதனால தம்பிக்கு சப்போர்ட் பண்ண அண்ணங்காரன் உள்ள வராரு. ஸோ இப்படி தான் கதை போகுது. சாங்ஸ் எனக்கு ஒன்றும் பெருசாக அட்ராக்டிவாக தெரியல, பிஜிஎம் மட்டும் நல்லாயிருக்கு, பட் அனிருத்தை போட்டிருந்தா மாஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருக்கும். இந்த படத்தில் ஒரு கிளவி வரும், அந்த கிளவினால தான் இவ்வளோ பிரச்சனை. அந்த கிளவி அப்போவே ரஜினிக்கிட்ட நடந்ததை சொல்லியிருந்தா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். சூப்பர் ஸ்டாரை நடிக்க வேணான்னு சொல்லலை, இவ்வளோ வயசாயிருச்சு. ஸோ ஃபிலிம் அண்ட் கேரக்டரை வேர்த்தாக சூஸ் பண்ணி நடிங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.